ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் தமிழ் டிப்ஸ். இன்னைக்கு பார்க்க போற டிப்ஸ் முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு பதிவுனே சொல்லலாம். அது என்னன்னா, பெண்களோட முகத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற முடி இருக்கு இல்லையா, அந்த அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாம் இப்படி வந்து வீட்லயே ரொம்ப ஈஸியா ரொம்ப இயற்கையா வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ அந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. பெண்களுக்கு இந்த மாதிரியான தேவையற்ற முடி வந்து ஃபேஸில் வளர்றதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன் சேஞ்சஸ். ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, ரெண்டு ஹார்மோன்ஸ் இருக்கும், அதாவது ஆண்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜன். நம்ம ஒவ்வொருத்தவங்க கிட்டேயும், அவங்க கேர்ளாக இருந்தாலும் பாயாக இருந்தாலும், இந்த ரெண்டு ஹார்மோன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். என்ன, ஆண்களில் வந்து ஆண்ட்ரோஜனோட அளவு வந்து அதிகமாக இருக்கும், பெண்களில் வந்து ஈஸ்ட்ரோஜனோட அளவு அதிகமாக இருக்கும். ஆண்ட்ரோஜன் வந்து ஆண்களுக்குரிய குவாலிட்டிஸ் எல்லாம் கொடுக்கக்கூடியது, ஈஸ்ட்ரோஜன் பெண்களுக்குரிய குவாலிட்டிஸ் எல்லாம் கொடுக்கக்கூடியது. ஆனால் சில பெண்களுக்கு வந்து இந்த ஆண்ட்ரோஜனோட அளவு வந்து லிமிட்டை தாண்டி அதிகமாக போகிறப்ப அவங்களுக்கு ஆண்களுக்கு உண்டான குவாலிட்டிஸ் எல்லாமே வரும். அதில் ஒன்று தான் வந்து இந்த ஃபேஷியல் ஹேர் எல்லாமே. ஸோ இது தாங்க முக்கியமான காரணம். இனி இந்த அன்வான்ட் ஃபேஷியல் ஹேர் எல்லாம் வீட்லேயே எப்படி சுலபமாக வந்து நீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் 4 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் எதுக்காக பயன்படுத்துகிறோன்னா, அந்த ஃபேஷியல் ஹேர் எல்லாமே வந்து சீக்கிரம் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஸ்டிக்கியான ஒரு பொருள் தேவைப்படும். இது வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்து நம்மளோட ஹேர் எல்லாம் சீக்கிரம் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து இதில் 1 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் 1 ஸ்பூன் கார்ன் ஸ்டார்ச் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சில்லி எல்லாம் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பவுடர் தான். நெக்ஸ்ட் இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தென் 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, ஃபேஸில் அந்த மாதிரியான அன்வான்ட் ஹேர்ஸ் வந்து திருப்பி வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து லெமன் யூஸ் பண்ணுறோம். இது கூட ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, கட்டி இல்லாம. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, அந்த சர்க்கரையும் கரைஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ஸ்டிக் கடாய் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் இந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும், முழுசாக தீ வச்சுக்கோங்க. அப்படியே இது கொஞ்ச நேரத்துலேயே வந்து நல்லா சுண்டி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து திக்காக ஆரம்பிச்சிரும். வித்தின் 1 மினிட்லேயே வந்து உங்களுக்கு வந்து நல்ல சேஞ்சஸ் தெரியும். இது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஒட்டிக்கும், அதனால தான் வந்து நான் ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ண சொன்னேன். இந்த மாதிரி நல்லா திக்காக வந்துடும் ஒரு 2 மினிட்ஸ்லேயே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆயிருச்சு. கைவிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 3-4 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு இவ்வளோ திக்காக மாறிடும் அந்த பேஸ்ட்டு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த பேஸ்ட் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க எவ்வளோ திக்கா இருக்கு, அந்த பவுல்ல கூட ஒட்ட மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேக் வந்து ரெடி ஆயாச்சு. நீ இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்னைக்கு என்னோட கையில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். என் கையில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக முடி இருக்கும். ஸோ அந்த நேரு நான் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு எந்த இடத்துலையெல்லாம் வந்து ஃபேஷியல் ஹேர் இருக்கோ அந்த இடத்துலையெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இன்னொரு 5 மினிட்ஸ் கழிச்சு இன்னொரு கோட்டிங் கொடுங்க. அப்போ தான் வந்து
நம்ம மாஸ்க் போட்டா எப்படி வந்து பீல் ஆஃப் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சீக்கிரம் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இனி இது நல்லா காயட்டும், அப்படியே விட்டுடலாம். இது இந்த மாதிரி நல்லா காயறதுக்கு பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ்ல இருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். ஸோ நல்லா காஞ்சிடணும். இப்படி நீங்க இழுத்தீங்கனாலே வந்து உன்னால வந்து பீல் பண்ண முடியும். ஸோ இந்த பேக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து அதை வந்து பீல் ஆஃப் பண்ணணும். அப்போதான் வந்து நம்மளோட அந்த ஹேர் எல்லாமே வந்து சீக்கிரம் ரிமூவ் ஆகும். இது வந்து கொஞ்சம் வலிக்கும், வேக்சிங் மாதிரி தான் வலிக்கும், பட் ஃபுல்லி நேச்சுரல்ஸ். உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு அதை கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து ரப் பண்ணியே வந்து அந்த பேஸ்ட்டை ரிமூவ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி பீல் பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்ப எஃபெக்டிவ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை எடுக்க எடுக்க நம்மளுக்கு வந்து ஹேர் கூடவே வரும். நான் உங்களுக்கு காட்டுறேன், இங்கே பாருங்கள் குட்டி குட்டி எப்படி ஹேர் ஒட்டிட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். இதை நீங்கள் பீல் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். முதல்ல இருந்ததுக்கு இந்த நேர் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து நிறைய கம்மியாயிருக்கு. கையில் இருக்கிற முடிங்காட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காயிருக்கு. ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா அந்த குட்டி குட்டி முடியெல்லாம் சீக்கிரமே வந்துடும். ஸோ பயப்பட வேண்டாம். எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பேக்கை உங்கள் ஃபேஸில் எங்கெல்லாம் வந்து ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரே நாளில் வந்து எல்லா ஹேரும் ரிமூவ் ஆகாது. ஸோ இந்த பேக் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 3 டேஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வர்றப்போ ஒரு 3 டேஸ்க்குள்ளேயே வந்து உங்களோட ஃபேஸில் இருக்கிற ஹேர் எல்லாமே வந்து நல்லா ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த பேக்கை ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் வந்து ஹேர் ரீக்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் ரீக்ரோத் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும், ஏன்னா இதில் லெமன் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறங்காட்டி. நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த பேக் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஷியல் ஹேர் ப்ராப்ளமே இருக்காது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் டிப்ஸில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.